ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பூண்டு சின்ன வெங்காய குழம்பு வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் பூண்டு புளிக்குழம்பு. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி போகிறேன். சரி வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்க. பூண்டு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு பாருங்க. கருவேப்பிலை, தாளிக்க வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு உப்பு தேவையான அளவு, புளி பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பாருங்க, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், தேங்காய் தேவையான அளவு. இப்போ தாளிச்சிக்கலாம்ல பாருங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்க. பூ சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க. பூண்டு வெங்காயமும் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிட்டோம் பாருங்க. போட்ட தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள், மல்லி தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா அந்த மசாலா எண்ணெயிலே கொஞ்சம் வணங்கிட்டோம் பாருங்க. மசாலா பாருங்க எண்ணெயிலே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுங்க. தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படியே வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். புளிக்குழம்பா சூப்பராக இருக்கும் பாருங்கள். புளிக்குழம்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா மேலே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காயை வந்து அரைச்சி தேங்காயை சேர்த்துக்கலாம் பாருங்கள். அப்படியே வச்சு ஊருங்க போங்க பாருங்கள். வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் அப்படியே புளிக்குழம்பா கூட சாப்பிட்லாம். நான் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி சரக்களி தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குங்க, அருமையாக வந்துருக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயெலாம் நல்லா எடை பறந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சட்டி இறக்கிக்கலாம். இன்னும் வச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த அளவு கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியே வைக்கக்கூடாது, கெட்டியே வைங்க புளிக்குழம்புலாம் பாருங்கண்ணா. புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தக்கராக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. மண்சட்டியிலக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.